Hi, this is Ramuk. Welcome back to Informal InDesign. I'm going to talk about getting a Figma order right side afternoon section design prototype inspect. Add the killer come out of the So, in the section, mutton and itania concentrate on a bar. So, on a video global. First thing iPhone size on a ready pinta, tomorrow text tape or under text tape to the dinner. இப்போ இதெல்லாம் அலைன் பண்றதுக்கான தான் ஃபர்ஸ்ட் ரோல இருக்குது லெஃப்ட் அலைன்மென்ட் சென்டர் அலைன்மென்ட் அப்புறம் ரைட் அலைன்மென்ட் அப்புறம் வெர்டிகல் ஹாரிசோண்டல் இந்த மாதிரி இருக்குது அதுக்கு அப்புறம் இது எக்ஸ் ஆக்சஸோட பொசிஷன்ஸ் மென்ஷன் பண்றது அது எந்த ஆக்சஸ்ல இருக்குது அப்படினு இப்போ எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கா ஒய் ஆக்சஸ்ல இருக்கா எந்த இடத்துல இருக்கணும் இப்போ அது எக்ஸாக்ட்டா எந்த லொகேஷன்ல இருக்கோ அத காட்டுது நம்ம அதுக்கானது கொடுத்துடலாம் டிகிரி எந்தெந்த ஏங்கிள் அதை திருப்பணமோ திருப்பிக்கலாம் அதுக்கு ஸோ இவ்வளோ தான் வந்து அந்த ரெண்டாவது செக்ஷன் அதில் பெருசாக எதுவும் இருக்காது கான்ஸ்டன்ட்ஸை வந்து நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை பேசிக்ஸாக அதுவும் தேவைப்படாது நான் ஒரு நாள் அது அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் சொல்கிறேன் அது இப்போ எதை சென்டராக வச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கலாம் ஆங்கர் பாயிண்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம் ஓகே அதை விட்டுருவோம் இப்போது லேயர்ஸ் இதில் வந்து மொத்தம் அந்த லேயர் ஃபுல்லாக அதோட ஒப்பேசிட்டி எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி ஃபோட்டோஷாப்பில் இருக்கிறது எல்லாமே இருக்கும் அடுத்தது டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் வந்துட்டு எடுத்தோன்னு ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டு என்னென்ன ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அத்தனையும் இருக்கும் அண்ட் வந்துட்டு அதுக்கே ஷேப்ஸ்க்கும் வரும் இப்போ ஷேப்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரோக்ஸு எஃபெக்ட்ஸு எக்ஸ்போர்ட் இந்த மூணு இருக்கும் ஸ்ட்ரோக்ஸ்னால் ஒன்றும் இல்லை வெளியே இருக்கு அவுட்லைனு இது வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் பார்த்துட்டு போயிடுவோம் இன்சைட் ஸ்ட்ரோக்கு அவுட் சைட் ஸ்ட்ரோக்கு சென்டர் ஸ்ட்ரோக்னால் ரெண்டுமே கலந்து வருது இந்த மாதிரி ஸ்ட்ரோக்லேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அப்படியும் கூட அப்ளை பண்ண முடியும் இப்போ சென்டர் ஸ்ட்ரோக்னால் ரெண்டு பக்கமே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் அப்புறம் ஃபில் கலர்ஸ் உங்களுக்கு தெரியும் உள்ளே இருக்கிற என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஐக்கான்ஸ் வந்து ஹைட் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ பாஸ் த்ரோங்கிறது அந்த பர்சன்டேஜ் ஒப்பேசிட்டி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க சிம்பிளாக சொன்னால் ஒப்பேசிட்டி தான் மொத்த லேயரோட ஒப்பசிட்டி எஃபெக்ட்ஸ் ட்ராப் ஷேடோ இன்னர் ஷேடோ இந்த மாதிரி ஒரு மூணு ஐட்டம் இருக்குது லேயர் பிளர்னு இருக்கும் ட்ராப் ஷேடோ எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் பட் ஷேடோ கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருப்போம்னா ஷேடோஸ்னால் என்ன எப்படி இருக்குது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் லேயர் பிளர் இந்த லேயரை அடியில் வச்சுட்டு பிளர் பண்ணிட்டு இன்னொரு லேயருக்கு மேலே வச்சுக்கலாம் இன்னர் ஷேடோ இருக்கும் ஷேடோஸ் எல்லாம் இன்சைடு போகிற மாதிரி அது இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இது இமேஜ் ஜேபிஜி எஃப் எஸ்விஜி பிஎன்ஜி எதுவும் வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இதுவும் பார்த்துக்கலாம் எத்தனை டைம் வேணாலும் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த சைஸு இதெல்லாம் எக்ஸ்போர்ட் லெவலில் தான் ஸோ இதுலேயே இன்னும் கிரிட் அப்படியே கிரிட்டு சொல்ல மறந்துட்டேன்ல இங்கே கிரிட்டுங்கிறது வந்து இப்போ ஃபோனுக்குனா 4 டேப்லெட்னா 8 டெஸ்க்டாப்னா 12 அவ்வளோதான் இப்போ இது டிஃபால்ட்டாக 5 கிரிட் எடுத்துருக்கு நம்ம 4 கொடுத்துக்கோம் ஃபோன் சைஸ் ஐஃபோனுங்காட்டி ஸோ 4 கொடுத்துட்டோம்னா இதுக்கு வச்சு க்ரியேட் பண்ணோம்னா டெவலப்பர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க எக்ஸாக்டாக அந்த கிரிட்டை வச்சு அலைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பூட் ஸ்டாப்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வசதியாக இருக்கும்ல இது எல்லாமே ஒரே கிரிட்டுக்குள்ளே வந்துடும் அந்த மாதிரி அலைன் பண்ணிக்கிறதா தான் கிரிட்டு ஓகே அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ப்ரோட்டோடைப் ப்ரோட்டோடைப் வந்து சூப்பராக இருக்கும் பட் இந்த இடத்துல என்னால் கரெக்டாக போட முடியுமானு தெரியல சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிப்பேன் ஏன்னா வந்து இது பழைய டாக்குமெண்ட் உங்களுக்காக அப்படியே வச்சுருந்தது இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணிட்டால் ப்ரோட்டோடைப் அவ்வளோதான் ப்ளஸ் ஐக்கானும் இருக்கும் அதை ட்ராக் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோட்டோடைப் ரொம்ப சிம்பிள் இதில் வந்து எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது ப்ரோட்டோடைப்பில் இந்த ஸ்மார்ட் அனிமேட்டை பற்றி ஃபியூச்சர்ஸில் நிறையா வீடியோ வரும் ஆல்ரெடி எடுத்தாச்சு ஆடியோ மட்டும் ஆட் பண்ணால் போதும் அண்ட் டிவைஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும் நான் காட்டுறேன் எக்ஸ்போ ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் என்ன டிவைஸ் வேணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம ஐஃபோன் மேக்ஸ் தான் 11 ப்ரோ மேக்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி இந்த பழைய ஃபைல் இருந்ததுனால இப்படி வரல இன்னொரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போவே ஜஸ்ட் நான்
அந்த பழைய ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைட் டாப் கார்னரில், அதனால தான் பிரச்சனை. ஓகே ஹாய், இது மாதிரி ஒரு 4 ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். சும்மா பேசிக் ப்ரோட்டோடைப் பண்ணி கொடுங்க, ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப பேசிக் தான். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு உங்களுக்காக போட்டு காட்டுறேன். நம்ம ஃப்யூச்சரில் அப்கமிங் வீடியோஸில் ஏதாச்சும் ப்ரோட்டோடைப் பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணால் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்மார்ட் அனிமேட்டை பற்றி ஒரு 5-6 வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி எடுத்தது. அது இன்னும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கும், ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டோன்னா அது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஆன் டேப்பு இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு டைம் கிளிக் பண்ண வருது, ஆன் கிளிக்கு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அதில் ஃபியூச்சர்ஸு, அது என்னென்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம். நம்ம அதை இன்னும் எண்டு தப்போம். நீ ப்ரோட்டோடைப்னால் பேசிக்காக என்ன, அதுக்கு ஒரு டிவைஸ் எப்படி செட் பண்ணுறது அது மட்டும் பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ஃபைலை தூக்கி இன்னொரு ஃபைலில் போட்டிருக்கணும், இப்போ தான் போடுறேன், அது முதலே பண்ணியிருக்கணும். ஓகே, க்ரியேட் நியூ ஃபைல் கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, இது டிராஃப்டில் இருக்கிற புது ஃபைல் க்ரியேட் பண்ண என்ன வருமோ அது தான். இப்போ நான் காப்பி பண்ணும்போது அந்த ப்ரோட்டோடைப் சேர்ந்து வந்துடும், ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் வந்துட்டு லைக்லேருந்து ஏன் ப்ளே ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐக்கான் இருக்குல்ல அதை வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக ப்ளே ஆகும். உங்களுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அது. ஓகே, சூப்பராக வந்துருச்சு. இப்போ உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ப்ரோட்டோடைப்பு, முடிச்சு. ப்ரோட்டோடைப்பில் இவ்வளோ தான், இன்ஸ்பெக்ட் ப்ரோட்டோடைப்பில் நீங்கள் கலர் மாற்றி பார்த்துக்கலாம், ஃபோனோட கலர்ஸ் அதெல்லாம் இது காட்டியிருக்க தேவையில்லை. இட்ஸ் ஓகே ஃபைன், ஃபோன் வந்து கோல்டன் கலர் இருந்துச்சு, இப்போ க்ரீன் கலரில் மாற்றிருக்கோம், வேறு எதுவும் இல்லை, சும்மா ஒரு தெரிஞ்சு வச்சுக்கலாம் அவ்வளோதான். ஓகே, அடுத்தது இன்ஸ்பெக்ட். இன்ஸ்பெக்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெவலப்பர்ஸ்க்கு தேவைப்படுற ஏரியா தான். ஸோ சிஎஸ்எஸ் கோட்ஸு இதெல்லாம் தேவைப்படும் சொல்லல, பொசிஷன்ஸு, வெயிட்டு, அப்சல்யூட்டு இது எல்லாமே தேவைப்படும். இதை அப்படியே எடுத்துக்கோங்க, யூஸ் பண்ண முடியாது, பட் அவங்களோட நாலேஜ்க்காக இதை எடுத்துக்குவாங்க. ஸோ இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாப்பின்ஸ் என்னுடைய ஃபேவரட் ஃபாண்ட், உங்களுக்கு ஃபேவரட் ஃபாண்ட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரைட் சைடு இருக்க டிசைன், ப்ரோட்டோடைப், இன்ஸ்பெக்ட், இந்த மூணுலேயும் பேசிக்ஸ் இவ்வளோ தான். டிசைனில் வந்துட்டு அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ரோட்டோடைப்பில் வந்துட்டு ஒரு இதுலேருந்து அடுத்ததுக்கு ப்ரோட்டோடைப் பண்ணி காட்டுறது எப்படி இருக்குன்னு இருக்கும். அண்ட் மேலே ஷேர் இருக்குல்ல, அதில் வந்து ஷேர் பண்ணுறது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பேசிக்ஸில். இவ்வளோ தான். ஓகே, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாய், ஹாவ் அ நைஸ் டே, சீ யூ சூன், டாடா. Bye. Okay, bye.